இருக்கிறீங்க. ஐயோ, எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லி பின்னாலேயே வாங்க. அஞ்சே மாசத்துல உங்களை முன்னு கொண்டு உங்களை விட அந்த அம்மா நல்லா இருக்காங்க. என்னமா இருக்கீங்க, என்னமா இருக்கீங்க. எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லிட்டு பின்னாலேயே வந்தீங்க. அஞ்சு மாசம் அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு நாலே மாசம் போதுங்க. முன்னு கொண்டுருவாங்க. நிச்சயமா சொல்லுவேன், அஞ்சே மாசத்துக்குள்ள அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கி விடுறேன். எங்கிட்ட டான்ஸ் கத்துக்கு சரின்னு சொல்லுங்க. கல்யாணம் கேட்டா இனிமே நீ எப்பமா ஆடி தொலைக்க போறேன். நான் ஆம்பளைக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி தரவே மாட்டேன். நான் டான்ஸ் கத்துக்க வரலடா. தனியா இருக்க பெண்ணுகிட்ட வந்து கலாட்டாவ பண்றேன். என்ன பத்தி ஓடிட்டான். ரெண்டாவது பொண்ணு எவனையோ கால வச்சு கையை புடிச்சிட்டு ஓடிட்டான். மூணாவது பொண்ணு எனக்கே பிடிக்கல, எட்டி வச்சு தொடச்சிட்டேன். ஏயா, ஒரு பொண்ணு கிடைக்குமா? என்ன வெளியே தள்ளிக்கல? உங்களை ஒரு நாளைக்கு நான் உள்ள தள்ளுவேன். ஒரு நாட்டிய பேராசிரியர் என்ன போய் நீங்க அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? அப்பா அப்பா அப்பா, தில்லையம்மன் நடராஜா சிதம்பரத்துல ஒத்த கால நொண்டி அடிக்கிற மாதிரி நிக்கிறீங்க. அந்த ஒத்த கால எடுத்து இவங்க தலைவர ஊட்டா என்ன உனக்கு? இந்த பொறிக்கு பசங்க இவங்களை போய் நீயே மதிக்கலாம். ஒரு பொம்பளை புள்ளிய அடாய் நான் தயார் பண்ணி நாட்டியம் கத்து கொடுத்து அவங்க காரால உங்களை மிதிக்க வைக்கிறேன். இது சவரண்டா. இந்த சவரம் முடியற வரைக்கும் நான் தலையில எண்ணெய் வைக்க மாட்டேன். குடுமி அண்ணி முடிய மாட்டேன்டா. யாரும் எனக்கு அது குடுமி. நான் என்ன இப்ப நான் சாணிக்கிறேன். எனக்கு காப்பு தாண்டா. அது வரைக்கும் சலவனுக்கே போக மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. உங்களை மிதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொம்பளை கால தூக்கி நிக்க மாட்டாளா? அம்மா, என்னம்மா அது காரை ஊழியிட்டிக்கிற? தூக்குமா காரை? தூக்கு தூக்கி ஒரு வாட்டி அவளை மிதி. ஐயோ, என்னது அதுக்குள்ள நீ சரியாகிட்ட? அது என்னது தலையில சும்மாடு? நீ என்ன தயிர் விற்கிற பொம்படியா? ஆமா, பானை எங்க உடைச்சிட்டியா? கனா கட்டியா? எப்படியா? நல்லாதான் இருக்கிறேன். நீ மாத்திரம் உயிரோட வரல, என் சமையல் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் என் தலையில எண்ணெய வைக்கவே முடியாது, சலூனுக்கு போகவே முடியாது. சிக்க எடுக்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாம்மா. வந்துருமா அம்மா? அம்மா வந்துருமா? அம்மா மகாபிரபு, என்ன ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பத்தான் இறக்கி விட்டேன், மறுபடியும் எப்படி ஏற்றி விடுறது? சிலையா இருக்கும் போது செருப்பு காணும், இப்ப செருப்போடு இருக்கிற யார் நீ? கேட்கலாமா? அப்படி ஏன் அப்படி? நான் உங்கள் அடிமை. அடிமை? என்னுடைய காதலுக்கா அல்லது கலைக்கா? சுவாமி, சுவாமி, பூஜை பண்ணாத, விஷயத்தை சொல்லு, பயமா இருக்கு. மேதையே, பட்டம் கொடுக்காத, வேலை கொடு. ஆஹா, நாட்டிய திலகமே. திலகா? வேண்டாம் வேண்டாம், பொட்டு மாத்திரம் வைக்காத, வேர்த்த அழிஞ்சிடும். மேட்டர் சொல்றியா இல்லையா? நீங்கள் தான் எனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மறுத்து விட்டால், நீங்கள் மறுத்து விட்டால் தற்கொலை பிடிக்க போறியா? வேண்டாம்மா. அம்மா, உன்னை தம்மா நம்பி இருக்கிறேன். நீ தாம்மா அவனை எட்டி மிதிக்கணும். நான் வினவுகிறேன் என்று வருந்த வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இவ்வளவு சுத்தமா இலக்கண தமிழ் பேசுறிய யாரம்மா நீ? நான் தமிழ் பெண். புடவை கட்டி இருக்கிறதுனால அப்படி சொல்றியா? இந்த காலத்தில் ரொம்ப தமிழ் பெண்கள் லுங்கி கட்டுகிறார்களே, லுங்கி கட்டுகிறார்களே. சரி சரி, புடவை கட்டிய தமிழ் பெண்ணு, உன் பேர் என்னவோ? தாரா. தாரா யாரா இருந்தாலும் என்ன, என் தந்தையை பார்த்ததில்லை. உங்க அப்பா பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அவர் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கிறார். பாத்ரூம் இல்லையா? இன்னும் பிடிபடலையா? நல்ல வேலை, இன்னும் இல்லை. அவர் சொல்லுகிறார், உங்களிடம் நான் நாட்டியம் கற்றுக் கொண்டு வந்தால் தான் பணம் முழுவதையும் எனக்கு தருவாரோ. அப்பன், என் அப்பன், என் அருமை தெரிந்த உன்னப்பன். கண்ணே, பெண்ணே, உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? இல்லை சுவாமி,
இல்லவே இல்லை. நிச்சயமாக சொல்லுகிறாயா? நிச்சயமாக இல்லை. எங்கே உன் கழுத்தை காட்டு, தாலி ஏறி இருக்கிறதா என்று பார்ப்போம். தாலி இல்லை சுவாமி, நெக்லஸ். அன்பே, ஒரு 6 மாதம் சரி, வேண்டாம் 3 மாதம் இல்லை, உன் சௌரியம் புரியோ. ஆரம்பிக்கலாமா? ஓடும் பஸ்ஸில் ஏறும் பழக்கம் உனக்கு உண்டா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. உண்டை கட்டிக்காக கோவிலில் இப்படி இப்படி கையேந்தும் பழக்கம் உனக்கு உண்டா? உண்டு உண்டு. அது உண்டு. கோவிலில் டண்டன் டண்டன் அந்த பழக்கமும் என்னிடம் உண்டு. ஓஹோ, மணி அடிக்கும் பழக்கம் உனக்கும் உண்டோ? சோறு வடிக்கும் பழக்கம் உண்டோ? எனக்கும் உண்டு, என்னை பெற்று தாய்க்கும் உண்டு. அப்படி என்றால் கஞ்சி வடிக்குங்கால் காலில் கொட்டி கொண்டால் என்ன செய்குவாய், என்ன செய்குவாய்? வலது காலில் அப்படி, இடது கால் என்றால் எப்படி எப்படி? அம்மம்மா 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 அம்மம்மா. அப்படி அப்படி அப்படி. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி சதுர்த்தத்தின் தனி தத்தா தனி தத்தா தனி தத்தா தனி தத்தானி தங்கத்தாய் சதுர்த்தத்தானி தங்கதாய் நதுரீத உமதாப மகரீத மகரீக நதுர்த்தத்தி தனி தத்தா தனி தத்தா தனி தத்தா. மா கோட்டை விட மாட்டேன்டா.